Creative Maths and English NMMS Questions with Answers 2019 Question number 41 to 50 For the given diagrammatic representations, answer the questions. Circle indicates people who live in village. Rectangle indicates people who are educated. Triangle indicates people who are unemployed. Question கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும் செவ்வகம் என்பது படித்தவர்களையும் முக்கோணம் என்பது வேலை இல்லாதவர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள பாத்தீங்க அப்படினா இந்த இது சர்க்கிள் இந்த சர்க்கிள் வந்து யாரு அப்படினா கிராமப்புற மக்கள் இந்த ரெக்டாங்கிள் வந்து படித்தவர்கள் அதாவது இந்த செவ்வகம் வந்து படித்தவர்கள் இந்த ட்ரையாங்கிள் முக்கோணம் வேலை இல்லாதவர்கள் इवेंगे ग्राम तनिया कुछ ग्राम वाला ए बी जी सी पड़ता पाती अब सेवको सी डी जी एफ इधर इवेंगे पड़ताव ट्रयांगल्लाजुकेटड ग्रामத்தில் படித்தவர்களை குறிப்பது அப்ப கிராமத்திலேயும் இருக்கணும் அவங்க படித்தவங்களாகவும் இருக்கணும் இப்ப படித்தவங்கங்கிறது யாரு இந்த ரெக்டாங்கிள்ல உள்ளது இல்லையா இப்ப படித்தவர்கள் இந்த ரெக்டாங்கிள்ல உள்ளது இப்ப இதல நாம குறிச்சிருக்கோம் இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தான் நாம எடுக்கணும் இப்போ கிராமத்தில் உள்ளவர்களும் இப்போ இதல நீங்க பாத்தீங்க அப்படினா கிராமத்தில் உள்ளவங்களா இருக்கணும் படித்தவங்களா இருக்கணும் அப்ப இதல ரெண்டுலயும் காமனா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு வரணும் Common ஆ இருக்க கூடியது C இருக்கு. அதே மாதிரி ரெண்டுலயுமே C இருக்கு. இவங்க தான் கிராமத்திலயும் உள்ளவங்க படித்தவங்களும் அப்படினா. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வருதுன்னா C and G. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் G C. G C represented educated people who live in village. Educated unemployed people live in village or represented by C. Not living in village. அப்படின்னா கிராமத்தில் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ question நமக்கு clear-ஆ பார்த்தோம்னா தெரியும், படித்த மற்றும் வேலை இல்லாத ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்களை குறிப்பது. படித்தும் இருக்கணும், வேலை இல்லாதவர்களாகவும் இருக்கணும் ஆனா கிராமத்தில் இல்லாதவர்களாக இருக்கணும் சரியா சோ அவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாப்போம் படித்தவர்களா இருக்கணும் வேலை இல்லாதவர்களா இருக்கணும் ஆனா கிராமத்தில் இல்லாதவர்கள் முதல்ல இதுல கிராமத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இதுல ABGC கிராமத்தில உள்ளவங்க அவங்களை இதுல இருந்து எடுத்துருங்க அப்ப இதுல ABCGCயை நம்ம எடுத்துட்டோம் கிராமத்தில் உள்ளவர்கள் இதுல இருக்க கூடாது அப்ப கிராமத்தில் உள்ளவங்கள நம்ம தனியா அங்க இது பண்ணிட்டோம்னா A இருக்கான்னு பாருங்க அந்த ரெண்டுலயும் இல்ல ஆனா B இருக்கு அப்ப இந்த B-ய நம்ம
தனிமைப்படுத்திடுவோம். அதே மாதிரி இங்கே சி இருக்கு, அப்போ அந்த சியையும் மாற்றிடுவோம். இனி ஜி இருக்கு. இனி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இனி படித்தவர்களாகவும் இருக்கணும், வேலை. அப்போ இந்த கண்டிப்பாக இந்த க்ரீன் கலரில் போட்டது வராது, ஏன்னா இதில் இருக்குங்க ஏபிஜிசி கண்டிப்பாக வராது. அதனால் அதை நான் எடுத்துட்டேன், சிபிஜியை நான் வந்து எடுத்துட்டேன். இதில் ஏபிஜிசி கண்டிப்பாக வராதுன்னு தெரியும், கிராமத்தில் அவங்க இருக்கக்கூடாது, அவங்கள எடுத்துட்டோம். இனி இவங்க ரெண்டு பேரும் படித்தவர்களாகவும் இருக்கணும், வேலை இல்லாதவர்களாகவும் இருக்கணும். இப்போ டியும் இயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதில் காமனாக இருக்கக்கூடிய எஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காமனாக இருக்கக்கூடியது எஃப், இந்த எஃப்புக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க படி எஃப் வந்து படித்தவர்களாகவும் இருக்காங்க, அவங்க வேலை இல்லாதவர்களாகவும் இருக்காங்க. டி வந்து படித்தவர்கள் ஆனால் வேலை இருக்கு, வேலை இல்லாதவர்கள். இ வந்து வேலை இல்லாதவர்கள், சரி, ஏன்னா படித்தவங்க லிஸ்ட்ல அது இல்லை. இப்போ எஃப் வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால இவங்க படித்தவர்கள், வேலை இல்லாதவர்கள், கிராமத்தில் இல்லாதவர்கள். சரியா? அப்போ முதல்ல நம்ம கிராமத்தில் உள்ளவங்கள நம்ம எடுத்துட்டோம், அதுக்கு பிறகு படித்தவர்கள் வேலை இல்லாதவர்கள்ல காமனாக யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்தோம். சரியா? அப்போ எஃப்ங்கிறது நமக்கு ஆன்சர். இனி 44 என்ன சொல்கிறாங்க, இ ரெப்ரசன்ஸ் ஒன்லி அன்எம்ப்ளாய்டு, ஒன்லி எஜுகேட்டட், ஒன்லி 11 வில்லேஜ் எஜுகேட்டட் ஹூ லிவ் இன் வில்லேஜ். இப்போ அந்த கொஸ்டின் நம்ம கிளியராக பார்த்தோம் அப்படின்னா, இ என்பது வேலை இல்லாதவர்கள் மட்டும், படித்தவர்கள் மட்டும், கிராமத்தில் உள்ளவர்கள் மட்டும், படித்த மற்றும் கிராமத்தில் உள்ள, இ எது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, அதுதான் நம்முடைய கொஸ்டின். சரியா? நம்ம அதை பார்ப்போமே. இ வந்து இந்த பிக்சரில் எங்கே இருக்கு, இந்த ட்ரையாங்கிளில் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் எதுக்குள்ளது, வேலை இல்லாதவர்கள். ஆனால் இந்த இ வந்து தனியாக இருக்கு பாருங்க, அதாவது இ வந்து தனியாக இருக்கு, அது வந்து ட்ரையாங்கிள்லையும் இல்லை சர்க்கிள்லையும் இல்லை. இப்போ இ தனியாக இருக்கிறதுனால இ வந்து கண்டிப்பாக யாராதான் இருக்கணும், வேலை இல்லாதவர்கள். இ வந்து படித்தவர்னு நம்ம சொல்ல முடியாது, இ வேலை இல்லாதவர்கள் மட்டும். இதை பார்த்தாலுமே தெரியும், வேலை இல்லாதவர்களில் தான் இந்த இ இருக்குது. இந்த நம்ம இப்போ தனியாக எடுத்து எழுதணும், இ வேலை இல்லாதவர்கள் இதில் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஸோ அதனால் வேலை இல்லாதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ. இப்போ இ ரெப்ரசன்ட் ஒன்லி அன்எம்ப்ளாய்டு, ஸோ ஆன்சர் ஒன்லி அன்எம்ப்ளாய்டு. இனி 45 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பி ரெப்ரசன்ட் வில்லேஜர் அண்ட் எஜுகேட்டட், எஜுகேட்டட் அண்ட் நாட் அன்எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு லிவிங் இன் வில்லேஜ், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு லிவிங் இன் வில்லேஜ். அதை கரெக்டாக, அதாவது பி யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது, பி என்பது படித்த மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள், படித்தவர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள், படித்த வேலை இல்லாத மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு வரும்போது, இப்போ பி எங்கெல்லாம் இருக்குது அதை மட்டும் மார்க் பண்ணுவோம். பி இதில் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. படித்தவர்களில் இல்லை, அப்போ பி எங்கே இருக்கணும், கிராமத்தில் உள்ளவர்கள், வேலை இல்லாதவர்கள், கிராமத்தில் உள்ள வேலை இல்லாதவர்களில் வரணும், கிராமத்தில் உள்ள வேலை இல்லாதவர்கள் பி. அப்போ நமக்கு 45 வந்து கிராமத்தில் உள்ள வேலை இல்லாதவர்கள் என்ன என்ன ஆன்சர் வரும், அன்எம்ப்ளாய்டு லிவிங் இன் வில்லேஜ். இதுதான் ஆன்சர், அன்எம்ப்ளாய்டு லிவிங் இன் வில்லேஜ். அதாவது கரெக்டாக சொன்னமாக சொல்லணும்னா, கிராமத்தில் உள்ளவர்கள், வேலை இல்லாதவர்கள், அன்எம்ப்ளாய்டு லிவிங் இன் வில்லேஜ், இதுதான் நம்முடைய ஆன்சர். இப்போ 46 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிக்சரில் உள்ள க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ அது நெக்ஸ்ட் மாடலுக்கு வரும். ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது ப்ளஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகவும், மைனஸ் வந்து டிவிஷன் ஆகவும், மல்டிப்ளிகேஷன் வந்து மைனஸ் ஆகவும், டிவிஷன் வந்து ப்ளஸ் ஆகவும் இருந்தால் இதுக்கு ஆன்சர் என்ன வரும். இப்போ இதை நம்ம செய்தோன்னா நம்ம எப்படி செய்யலாம்னா, 5 இப்போ இதுலேருந்து நம்ம எழுதுறோம். ப்ளஸ் இருக்க இடம் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இன்று, ப்ளஸ் இருக்க இடம் நமக்கு இன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து இன்று 5 × 12 மைனஸ் வந்து டிவைடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் வந்து நமக்கு டிவிஷன் ஆயிரும். டிவிஷன் 6 ஆயிரும். தென் டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ், டிவிஷன் இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்க இடத்துல ப்ளஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் 3, மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல மைனஸ் சொல்லியிருக்காங்க, மைனஸ் 8. ஸோ இந்த இதில் நம்ம எதாவது செய்ய போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா 5 × 12. இப்போ ப்ளஸ் இருக்க இடம் நான் இங்கே இன்ட்ரூ பண்ணியிருக்கிறேன், மைனஸ் இருக்க இடத்துல டிவிஷன் சிம்பிள் போட்டிருக்கிறேன், டிவிஷன் இருக்கிறதுல ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறேன், அது மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கிறேன்.
நமக்கு வந்து போட்மாஸ் ரூல் தெரியும் சோ தி போட்மாஸ் ரூல்ல பிங்கறது பிராக்கெட்ட ஃபர்ஸ்ட் செய்யணும் நமக்கு தெரியும் இதல எப்படி செய்யணும்னு அடுத்து நாம செய்ய வேண்டியது டிவிஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி போணும் இந்த ஆர்டர்ல போணும்ங்கிறது நமக்கு தெரியும் போட்மாஸ் ரூல் படி டிங்கறது டிவிஷன் எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஏங்கிறது அடிஷன் எஸ்ங்கிறது சப்ஸ்ட்ராக்ஷன் அதே ரூல்ல இப்ப நாம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷனை செய்ய போறோம் இப்போ 512 வந்து நமக்கு மேப்பே எழுதுறோம் 5 × 12 / 6 வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படினா 2 ஆயிரும் 12 / 6 வந்து நமக்கு 2 ஆயிரும் 12 6 ஆல டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும் தென் நமக்கு இங்க +3 ஆகுது -8 5 × 2 = 10 கிடைக்கும் +3 - 8 தட் இஸ் ஈக்குவல் டு 13 10 + 3 = 13 -8 தட் இஸ் ஈக்குவல் டு 5 13 - 8 = 5 சோ 5 இஸ் தி ஆன்சர் இந்த மாதிரி சிம்பல் வந்து மாத்த சொல்லும்போது மாத்தி நம்ம கரெக்ட்டா செய்யணும் தி போட்மாஸ் ரூல் படி செய்யணும் இனி 47 நம்ம பார்க்கறோம் 5 இதுல ஆன்சர் புரிஞ்சிருக்கும் 47 இதே மாதிரி நம்பர்ஸ் மாத்த சொல்றாங்க 2 means 4 3 means 2 4 means 8 8 means 3 then 4 divided by 3 plus 2 into 8 equal to what அப்ப 4 இருக்க இடத்துல நான் 8 போடுறேன் divided by so 8 divided by இப்ப 3 இருக்க இடத்துல 2 3 means 2 so என்ன போடுறேன்னா 2 போடுறேன் plus 2 means 4 4 போடுறேன் இன்று 8 means 3 இப்ப நான் இத செய்யும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் செய்றோம் போட்மாஸ் ரூல் படி டிவிஷன் செய்றேன் 8 divided by 2 நமக்கு வந்து 4 ஆயிடும் 4 plus 4 3 = 12 கிடைக்கும் so that is equal to நமக்கு வந்து 16 answer வந்து 16 is the answer so இந்த நம்பரை மாத்தி செய்யிறதுக்கு நமக்கு தெரியும் இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல என்ன சொல்லிருக்கனா இவர சிம்பலையும் கொடுத்து இந்த சிம்பலை மாத்த சொல்றாங்க இந்த ஒவ்வொரு சிம்பல்ல இந்த மாதிரி மாத்த சொல்லிருக்காங்க plus minus into division so இந்த மாந்த ஆல்பா இருக்க இடத்துல என்ன போடுறோம்னா plus போடுறோம் இத தனியா நம்ம எடுத்து எழுதி செய்தோம்னா so 5 இந்த சிம்பல் இருக்க இடத்துல நான் என்ன போடுறேன் plus போடுறேன் அடுத்து என்ன போடுவேன் 3 போடுவேன் இந்த சிம்பல் இருக்க இடத்துல நான் வந்து into போடுறேன் into 4 வந்துரும் அடுத்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க கூடிய இடத்துல நான் என்ன போடுறேன் division போடுறேன் then 2 இந்த பீட்டா இருக்கிற இடத்துல நான் என்ன போடுறோம் மைனஸ் போடுறேன் 1 so that is equal to இதே போட்மாஸ் ரூல பயன்படுத்தி செய்றோம் 5 plus 3 3 into 4 4 divided by 2 இப்ப இதுல வந்து 4 divided by 2 மீதி எல்லாம் அப்படியே எழுதிச்சு 4 divided by 2 நமக்கு தெரியும் 2 னு தெரியும் 4 by 2 2 minus 1 இப்ப again நம்ம வந்து 5 மல்டிப்ளிகேஷன் பண்றோம் இப்ப டிவிஷன் முடிஞ்சிச்சு அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 5 plus 3 2s are 6 minus 1 so that is equal to 5 plus 6 வந்து நமக்கு 11 தெரியும் 11 minus 1 equal to 10 so 10 is the answer so 5 plus 6 11 11 minus 1 10 so நம்ம இந்த 10 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர் ஆகும் இப்போ வந்து இது வந்து ஒரு மாடல் இப்போ நெக்ஸ்ட் மாடல் என்னன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு பகடையின் இருவேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன ஒரு பகடையின் இருவேறு நிலைகள் இப்போ இதுல இது வந்து எக்ஸ் பிக்சர் இது வந்து ஒய் பிக்சர் இது வந்து இசட் பிக்சர் டூ பொசிஷன் ஆஃப் அ டை ஆர் கிவன் இல்ல என்ன சொல்லிருக்கேன்னா ஆருக்கு எதிரே உள்ள எண் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம பேர பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு கிளியர் ஆகணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் நம்மளால இத செய்ய முடியும் இப்போ ஆருக்கு எதிரே உள்ள எண் என்ன அப்படிங்கறது நமக்கு பார்க்கணும் இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா இப்போ 6 க்கு பக்கத்துல 4 2 இப்ப அத நாம வந்து கட் பண்ணிரலாம் இந்த 4 2-ஐ நாம என்ன செய்ய போறோம் கட் பண்ணிரலாம் இப்ப இந்த 4 ஐயும் இந்த 2-ஐ நாம வந்து கட் பண்ணல இதுக்கு பக்கத்துல வர கூடியது எதிரே உள்ள தானே கேட்டிருக்குது அப்ப அடுத்த வாய்ப்பு நமக்கு 5 அல்லது 3 தான் வரணும் இப்ப 5 அல்லது 3 வரணும்னா இப்ப அடுத்த 2 தே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 க்கு பக்கத்துல வர கூடிய எண்கள் யாரெல்லாம் அப்படினா இந்த 3 க்கு பக்கத்துல 2 வந்திருக்கு 5 வந்திருக்கு 4 வந்திருக்கு 1 வந்திருக்கு ஏனா இந்த 3 வந்து இந்த ரெண்டையும் காமனா இருக்கனால அத நாம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அப்ப 2 5 4 1 வந்திருக்கு
அப்ப கண்டிப்பா 3க்கு எதிரே உள்ள எண் யாராதா 6க்கு எதிரே உள்ள எண் இந்த 3க்கு எதிரே உள்ள எண் யாரா இருக்கணும் அப்படினா 6ஆ தான் இருக்கணும் அதாவது இப்ப 6க்கு பக்கத்துல உள்ள நம்பர்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்ப அடுத்த ரெண்டு இதிலே நமக்கு என்ன கொடுத்திருக்குனா 3க்கு பக்கத்துல உள்ள எண்களை கொடுத்திருக்கு 2 5 4 1 பக்கத்துல உள்ள எண்கள் இவே என்ன கொடுத்திருக்கு அப்ப ஒரே ஒரு எண் விடுபட்டிருக்கு இல்லையா அந்த 6 அப்ப 3க்கு எதிரே உள்ள எண் வந்து யாரா இருக்கணும் 6 அப்படினா 6க்கு எதிரே உள்ள எண் யாரா இருக்கணும் 3ஆ தான் இருக்கணும் சரியா இது அப்படி தான் வரும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் வரும் சரியா இப்போ x என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் எது x என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் எதுன்னு கேக்குறாங்க இப்போ அது நம்ம பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த 4 நீங்க பாத்தீங்கன்னா x என்ற நிலையில் அடிப்பக்கம்னா இந்த x பிக்சர் இதுதான் இந்த x பிக்சர் வந்து இது அப்ப x பிக்சர் இதுவா இருக்குிறதுனால இப்ப 4 இப்ப இதுல 4 இருக்கு மேல் பக்கம் 4 இருக்கு இப்ப 4க்கு பக்கத்துல வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எழுதணும்னா இந்த 4க்கு பக்கத்துல எந்த நம்பர் எல்லாம் வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல 6 உம் 2 உம் இருக்கு தென் தி தர்ட் பிக்சர்ல 3 உம் 1 உம் இருக்கு அப்போனா இதுல எந்த நம்பர் தான் நமக்கு விடுபட்டிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா 5 தான் விடுபட்டிருக்கு அப்போ अडीपक्कत्तिल் உள்ள எண்